இந்தியாவில் தினசரி கோவிட் பாதிப்பு ஏறக்குறைய 35,000 உள்ள நிலையில் கேரளாவில் மட்டும் தினசரி 20,000 பேர் பாதிக்கப்படுகின்றனர். ஜூலை மத்தியிலிருந்தே கேரளாவில் பாதிப்பு கடுமையாக அதிகரிக்க தொடங்கியது. இன்னும் குறைந்தபாடில்லை. நேற்றும் கூட 21,000 பேர் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட 40,000 பேருக்கு கோவிட் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் மூன்றில் ஒரு பங்கினர் இரண்டாவது டோஸ் போட்டவர்கள். பதனம்திட்டா மாவட்டத்தில் மட்டும் 20,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என மத்திய சுகாதார அமைச்சகத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். தடுப்பூசி போட்ட பிறகு ஒரு சிலருக்கு பாதிப்பு வருவது சகஜம்தான். ஆனால் 40,000 மேற்பட்டவர்களுக்கு பாதிப்பு உறுதியாகியிருப்பது கேரளாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தடுப்பூசி செலுத்திய பிறகு பாதிக்கப்பட்டவர்களின் வைரஸ் மாதிரிகளை மரபணு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கும்படி கேரள சுகாதாரத்துறையினரை மத்திய சுகாதார அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தடுப்பூசி தரும் எதிர்ப்பு சக்தியை மிஞ்சும் வகையில் கேரளாவில் வைரஸ் உருமாறியிருப்பது மரபணு ஆய்வில் உறுதியானால் அது கேரளாவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்தனா்.